அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மொழிகளினுடைய சிறப்பை பண்பாட்டு வளர்ச்சிக்கான குறியீடாக பார்க்கிறோம் மனிதன் முதல் முதலில் குகைகளிலே வசித்து வந்த காலத்திலிருந்து ஓவியங்கள் தீட்டி பழகியவன் முதல் முறையாக தன் என்ன ஓட்டங்களை வாக்குகளாக மாற்றி பேச்சு நடைக்கு கொண்டு வந்து ஒலி எழுப்பி அதன் மூலமாக நாதத்தின் தன்மையை உணர்ந்து அதை வகைப்படுத்தி கொண்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு மொழியை முக்கிய கருவியாக கைகொண்டான் அப்படி பயின்று வந்த மொழிகள் காலந்தோறும் அவ்வக்காலங்களுக்கேற்ற மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு பீடுநடை போட்டு வந்ததை பார்க்கிறோம் சில மொழிகள் இந்த கால வெள்ளத்திலே காணாமலும் போயிருக்கின்றன தங்களை தாங்களே உருமாற்றிக்கொள்ளுவதற்கான தகுதியுடைய மொழிகள்தான் மக்களினுடைய பேராதரவை பெற்று அவர்களுடைய புழக்கத்திலே என்றும் நிலைத்திருக்கும் மொழியாக இருக்க பார்க்கிறோம் அந்த விதத்தில் இந்தியாவில் எத்தனை எத்தனை கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள் குழுக்களாக இருக்கின்றனவோ அத்தனையும் அவரவர்களுக்கு அடையாளமாக ஒரு மொழியை கொண்டிருக்கின்றார்கள் அந்த விதத்தில் தென்னிந்தியாவில் தமிழ் மொழியை மிகவும் தொன்மையான மொழியாக உலக மொழிகளிலே தொன்மை நிறைந்ததாக வைத்து அறிஞர்கள் கொண்டாடுவதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் தென்னிந்தியாவிலேயே தெலுங்கு துளுமொழி கன்னடம் மலையாளம் முதலிய மொழிகளும் நல்ல தொன்மை சிறப்போடு செழுமை பெற்றதாக தன்பால் பல்வேறு இலக்கியங்களை கொண்டுள்ளதாக இருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது வரலாற்று அடிப்படையில் இப்படி வரக்கூடிய மொழிகள் அந்தந்த காலங்களிலே உருமாற்றம் பெறுவதற்கும் ஒரு விதத்தில் நிலை பெறுவதற்கும் யாரோ ஒருவர் அதை நெறிபடுத்தியிருக்க அவரை காரணமாக அறிந்து வைக்கவும் பார்க்கிறோம் அந்த நிலையில் மென்தமிழ் என்று கொண்டாடப்படும் தமிழ் மொழியிலிருந்து மென்மையான வடிவமாக பெரும்பான்மை ஒலிக்கக்கூடிய மலையாள மொழி அப்படி மென்தமிழாக தமிழ்மொழி போலே நல்ல மென்மை தன்மை கூடியதாக இருக்கும் மலையாள மொழி கேரள தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் அந்த மொழியினுடைய இப்போதிருக்கக்கூடிய வடிவம் எழுத்து ஒலி சொல் வடிவத்திற்கு தந்தையாக அறியப்படுபவர் துஞ்சத்து இராமானுஜன் எழுத்தச்சன் எனப்படுபவர் இவரை பற்றிய சிறப்புகளையும் அவரை பற்றி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளையும் தொகுத்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம் கேரளாவிலே எழுத்தச்சன் என்று அறியப்படும் இந்த அறிஞருடைய பெருமையை அறியாதவர்கள் இருக்க முடியாது இன்று பேச்சு வழக்கிலும் எழுத்துருவிலும் மலையாள மொழி எப்படி பயிரப்படுகிறதோ அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் இவர்தான் என்று கொண்டாடப்படுகிறார் இவருடைய அந்த வாழ்ந்த காலம் பிறப்பிலிருந்து தொடங்கி இவருடைய வரலாறு முதலியவைகள் குறித்து மிகவும் சொல்பமான செய்திகள்தான் நமக்கு கிடைக்கின்றன அந்த விதத்தில் பல்வேறு அறிஞர்கள் இவருடைய எழுத்து நடை அதிலே பயின்று வந்திருக்கக்கூடிய சொற்கள் அதிலே சொல்லக்கூடிய சொற்றொடர்கள் இவைகளையெல்லாம் வைத்து இவர் வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூறுகளிலே இவர் பிறந்து அதை இருக்கக்கூடிய நூற்றாண்டில் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று அறியப்படுகிறது இவர் பிறந்த ஊர் திருக்கண்டியூர் என்னும் ஊர் இது இன்றைய கேரளாவினுடைய வடக்கே இருக்கக்கூடிய மல்லபுரம் மாவட்டம் என்று இன்றைக்கழைக்கப்படும் அழைக்கப்படும் திருமலாபுரம் என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய சிற்றூர் அங்கே பிறந்த இவருக்கு சிறிய வயதிலேயே கலைவாணியினுடைய அருள் பெறப்பெற்றவர் என்றும் இவர் தந்தையினுடைய உதவியாலே கல்விக் கேள்விகளில் சிறந்து விளங்கினார் என்றெல்லாம் அறியப்படுகிறது இவர் அந்தணரல்லாத வகுப்பை சேர்ந்திருந்தபோதும் போதும் வடமொழி கற்பதிலே ஆர்வம் கொண்டிருந்தார் என்றும் அதை பயிற்றுவிக்க முடியாது சிலர் அதை தடுக்க முயற்சி செய்ததையும் அதனால் இவர் அன்னையினிடம் வேண்டி கலைமகளிடம் வேண்டி அந்த கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கும் தன்மையும் சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்புகளையும் அதை கற்றுத்தேர்ந்து தேர்ந்து புலமையும் அடைந்தார் என்று கொள்ளப்படுகிறது போன்ற நிறைய செவி செய்திகள் இவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நமக்கு இன்றும் அந்த பகுதிகளிலே பேசப்படுவதை பார்க்கலாம் ஏதோ ஒரு காலத்தில் நிச்சயம் இவர் கேரள தேசத்திலிருந்து இன்னும் பயணம் செய்து போய் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வாரணாசி முதலிய நகரங்களிலெல்லாம் வசித்து அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களோடு கலந்து பழகி பல்வேறு மொழிகளிலும் புலமை பெற்றிருக்க வேண்டும் இப்படி ஒரு மொழியியல் ஆளுமையாக உருவெடுத்தாலன்றி குறிப்பிட்ட ஒரு மொழியிலே முன்மொழியக்கூடிய மாற்றங்கள் அது அறிவு சார்ந்த மாற்றங்களாக அமைந்துவிட முடியாது அதனால் இவர் பல்வேறு மொழிகளையும் கற்றுத் தேர்ந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இது தவிரவும் இவருக்கு சிறுவயதில் நல்ல நாவன்மை இருந்ததாம் பேச்சாற்றல் அதீதமாக இருந்த இவரை பார்த்து பொறாமை கொண்ட சிலர் இவருக்கு மந்திரிக்கப்பட்ட ஒரு வாழைப்பழத்தை கொடுக்க அன்போடு கொடுத்ததுதானே என்று அவர் அதை வாரி உண்டுவிட அதை உண்டவுடன் இவருக்கு பேச்சாற்றல் தடைப்பட்டு போனது என்று பார்க்கிறோம் இதை பார்த்த இவருடைய தந்தை அவரும் இறைவனை வேண்டி இவருக்கு பானம் செய்வதற்கு அருந்தி பருகுவதற்கு மந்திரிக்கப்பட்டதாய் தீர்த்தத்தை கொடுக்க அதை குடித்தவர் உடனடியாக அந்த தடை நீங்கி கவிபுனைய தொடங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி இவர் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே பல்வேறு அதிசயங்கள் நிகழ்ந்ததாக அறிகிறோம் இது இல்லாது இவருடைய அண்ணன் அவரும் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்கினார் என்றும் அவரிடமிருந்துதான் இவரும் இந்த கல்வி கல்விகளை கற்றுத் தேர்ந்தார் என்றும் அறிய முடிகிறது எப்படி பார்த்தாலும் சிறுவயதிலேயே நல்ல ஞானம் பெற்றவர் என்று பார்க்கிறோம் பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கற்றுத் தேர்ந்து எல்லாம் சீர்தூக்கி பார்த்து மொழியியல் ஆளுமையாக உருமாறி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும் வழியில் இன்றைய தமிழக கேரள எல்லையிலே பாலக்காடு பகுதியிலே சித்தூர் என்றழைக்கப்படும் ஒரு அழகிய சிற்றூர் அந்த ஊரின் இயற்கை வளம் இவர் மனதை கவர்ந்திருக்க வேண்டும் அதனால் அந்த பகுதியிலே சில காலம் தங்கிச் செல்லலாம் என்று திட்டமிட்டார் அதன்படி பாலக்காட்டை அடுத்திருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே ராமானந்தராசிரமம் என்ற பெயரிலே ஒரு ஆசிரமத்தை நிறுவி அங்கேயே தான் தங்கி வந்தார் இவருடைய எழுத்து புலமை ஆகியவற்றை அறிந்து பலரும் இவரை வந்து அடைந்து சீடர்கள் ஆனார்கள் உள்ளபடியே இவரை எழுத்தச்சன் அதாவது எழுத்துருவிற்கு தந்தை என்று அழைக்கிறார்கள் இது இவர் கொண்டிருந்த புலமைக்குச் சான்றான சிறப்பு பட்டம்தான் இவருடைய இயற்பெயர் என்ன என்பது மறந்தே போய்விட்டது வரலாற்று கால வெள்ளத்திலே அது மறந்து போய்விட்டது ஆனால் இவர் பிறந்த அந்த இல்லம் கேரள தேசத்திலே ஒவ்வொருவருடைய அந்த குடும்ப பாரம்பரியத்திற்கும் அவர்களுடைய வீட்டை குறிக்கும் விதமாக ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் அதை பெயருக்கு முன்னொட்டாகவும் சேர்த்து கொள்வார்கள் அந்த விதத்தில் இவர் துஞ்சத்தில்லம் என்று அழைக்கப்படும் அந்த இல்லத்தை சேர்ந்தவர் ஆகையினாலே இவரை துஞ்சத்து எழுத்தச்சன் என்று அழைக்கிறார்கள் மலையாள மொழியிலே மூன்று ஆளுமைகளை கூடிய மலையாளத்தின் தந்தைகளாக மூவராக கருதுவார்கள் அந்த மூவருள்ளும் முதன்மை பெறுபவர் இவர் ஏனைய இருவரும் நம்பியார் மற்றும் செருசேரி எனப்படும் புலவர்கள் அவர்கள் இருவருக்கும் மூத்தவராக எழுத்தச்சனை கொண்டாடுவார்கள் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலே இவர் இயற்றிய அந்த இராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் என்றதற்குப் பெயர் பதினாறாம் நூற்றாண்டில் இங்கே வாழ்ந்த தமிழகத்தில் வாழ்ந்த கவிராயர்கள் கூட இராமாயணத்தை பிரபலமாக நூலாக கொண்டு அதை பல்வேறு நடைகளிலே கொண்டாடினார்கள் கீர்த்தனைகளாக பாடுவது நாடகமாக பாடுவது கத்தியங்களாக இயற்றுவது என்று இராமாயணம் பேச்சு பொருளாக மிகவும் பிரபலமாக இருந்த காலம் அந்த காலத்தில் கேரள தேசத்திலே வடமொழி அறியாதவர்களுக்கு இராமாயண கதையை படித்து தெளிந்து அது கூற விழையும் அறச்செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வழியில்லாமல் இருந்தபோது எழுத்தச்சன் தான் முனைந்து அத்தியாத்ம என்ற பெயரில் இராமாயணத்தை மலையாள மொழியிலே இயற்றித் அழுகினார் இராமாயணம் மலையாளத்தில் முதல் முதல் எழுதப்பட்டது பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில்தான் அதை செய்தவர் எழுத்தச்சன் அத்தியாத்ம ராமாயணம் எனப்படும் அந்த நூலின் மூலமாக ராமனை அறிந்து கொண்ட கேரள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்களாம் எத்தனை அற்புதமான காவியம் இது அதுவும் மென்மொழியாகிய மலையாளத்தில் வாசிக்கும்போது எத்தனை சுவையாக இருக்கிறது என்று கொண்டு அதை நாள்தோறும் வாசித்து வரக்கூடிய ஒரு மரபை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் இன்று வரையிலும் கூட கேரள தேசத்திலே மழை அதிகம் பெய்யக்கூடியதான மாதம் சிங்க மாதம் என்று சொல்லுவார்கள் அது ஆடி ஆவணியை ஒட்டி வரக்கூடிய மாதம் அந்த மாதத்திலே நாள்தோறும் முப்பது நாட்களும் மாலை வேளைகளில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மழை பெய்யக்கூடிய காலத்தில் பொழுதை போக்கும் விதமாகவும் அதுவும் புண்ணிய பொழுதாய் போகும் விதமாக எழுத்தச்சன் எழுதிய அத்தியாத்ம ராமாயணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாசிக்கக்கூடிய வழக்கத்தை இன்று வரையில் பார்க்கிறோம் அதனால்தான் அந்த மாசத்தையே ராமாயண மாசம் என்று கேரளத்தை சேர்ந்தவர்கள் அழைப்பார்கள் அப்படி கேரள தேசத்தில் ஒரு பண்பாட்டை ஐநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய அளவில் மாற்றி கொடுத்த அந்த தாக்கம் நிறைந்தது எழுத்தச்சன் எழுதிய ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணத்தை கிளிப்பாட்டு என்ற அமைப்பிலே வைத்து பாடுகிறார் கிளி ஒன்று ஒரு புலவரை அடைந்து அவருக்கு இந்த கதையை சொல்ல அது பாடியதை நான் ஏடு கொண்டேன் என்று சொல்லும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடியது கிளி மொழி இனிமையாக இருக்கும் அதேபோல் போல் ஒலிக்கக்கூடிய இனிமைத்தன்மை பொருந்தியதாய் இந்த ராமாயணமும் இருந்து வர பார்க்கிறோம் இராமாயணம் இயற்றியதோடு கூட இவர்தான் இன்றைக்கு பயின்று வரக்கூடிய மலையாள மொழியின் எழுத்துக்களின் உருவாக்கத்திற்கு காரணம் வடமொழியிலிருந்து அதனுடைய தனித்தன்மையை பெற்றுக்கொண்டு மலையாள எழுத்துரு ஒன்று அமைவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான் அதனால்தான் இன்றைய மலையாளத்தின் தந்தை என்று இவர் கொண்டாடப்படுகிறார் இத்தனை சிறப்புகளோடு கூடி ஒரு மாநிலத்தின் எழுத்துருவை ஆட்சி மொழிக்கான எழுத்துருவை உருவாக்கிக் கொடுத்த சிறப்புடைய எழுத்தச்சன் பேரில் இன்று வரையிலும் கேரள தேசத்தில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக உயரிய பரிசு அவர் பெயரிலே இருக்கப் பார்க்கிறோம் சித்தூர் என்றழைக்கப்படும் அந்த தலத்திலே ராமனுக்கு இவர் ஒரு கோயில் கட்டி எழுப்பியும் அங்கே ஒரு மடம் நிறுவியும் சிவபெருமானுக்கும் ஒரு கோயில் எழுப்பி வழிபாடு செய்து வந்தார் என்றும் இவரை குறித்த சில செய்திகள் கிடைக்கின்றன இன்று வரையிலும் அந்த மடத்தில் மடாதிபதிகளாக சந்நியாசிகளாக இருந்து கொண்டு தானதர்மங்கள் பலவற்றையும் நிகழ்த்தி வருகிறார்கள் சித்தூர் குருமடம் என்றழைக்கப்படும் அந்த மடத்தில்தான் எழுத்தச்சன் சமாதி புகுந்தார் என்றும் அறியப்படுகிறது அவர் கைப்படை இயற்றிய பாகவதம் அவர் கையிலே வைத்திருந்த ஒரு கோல் எழுத்தாணி முதலியவைகளெல்லாம் சென்ற நூற்றாண்டு வரையில் அங்கு பாதுகாக்கப்பட்டதாகவும் இடையில் ஏற்பட்ட ஒன்றிரண்டு தீ விபத்துகளிலே அவை அழிந்து போனதாகவும் அறியப்படுகிறது அவர் பூஜை செய்து வந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் முதலியவைகள் இன்று வரையில் அவருடைய பாதுகைகள் இவைகளெல்லாம் அந்த மடத்திலே வருபவர்களாலே வழிபாட்டில் கொண்டிருக்கப்பட்டிருப்பதையும் அறிய முடிகிறது பாகவதமும் இராமாயணமும் கேரள தேசத்தின் இலக்கிய வரலாற்றில் கடந்த நானூறு ஐநூறு ஆண்டுகளில் இசை ஓவியம் நாட்டியம் நாடகம் என்று பல பரிணாமங்களிலும் வளருவதற்கு அடிப்படையாக விளங்கினார் துன்னத்தெழுத்தச்சன் என்று சொன்னாலும் அது மிகையில்லை ராமனை ஒரு ஆதர்ச புருஷனாக பாவித்து எல்லா தரப்பு மக்களும் அந்த தர்மவானுடைய சரித்திரத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு வழிவகுத்த சிறப்பு துன்னத்தெழுத்தச்சனையே சேரும் இப்படி ஒரு மொழியை தோற்றுவித்தவர்கள் பெருமையெல்லாம் ஒருபுறம் இருக்க காலத்திற்கு தகுந்தாற்போல் அதை ஏற்படுத்தி கொடுத்து எழுத்துருக்களை கொடுத்து என்றும் அழியா பெருங்காவியம் ஒன்றையும் இராமாயண காவியத்தையும் அதில் பாடி இன்று வரையிலும் லட்சம் மக்கள் பேசக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மலையாள மொழி பேசுபவர்களும் அவர்கள் பேச்சின் நடை அதை எழுதக்கூடிய நடை ஆகியவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருந்தார் எழுத்தச்சன் என்று அறிகிறோம் இத்தனை சிறப்புமிக்க ஒரு மொழி ஆளுமையை பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம் நாளை தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்